வணக்கம். இன்னொரு கொரோனா வீடியோ. நிறைய விமர்சனங்கள், இப்ப வந்து கேசஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஒரு விமர்சனம். நம்ம வந்து லாக்டவுனை ரொம்ப லேட்டா அறிவிச்சிட்டோம். இந்த மார்ச் 22 ஒரு பொது ஊரடங்கு, அப்புறம் மார்ச் 24 தான் தமிழ்நாடு முதலமைச்சர், அதுக்கப்புறம் பிரதமர் அறிவிச்சாரு, அது ரொம்ப லேட் அப்படின்ட்டு விமர்சனங்கள் அடிக்கடி நம்ம பார்க்கறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா நம்ம வந்து கேஸ சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் செய்திருக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், கேரளா மாநிலத்துல நீங்க நல்லா கட்டுப்படுத்திருக்காங்க, நல்லா கட்டுப்படுத்தி இன்னைக்கு வந்து ரெக்கவரி ரேட்டையும் பாருங்க, அதுக்கப்புறம் புது கேசஸும் வராம இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையும் கேரளாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னை வந்து தினம் 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 அதிகரிச்சுட்டே இருக்கு, இது போக போக அதிகரிக்கும். ஒரு பக்கம் கேரளால கிட்டத்தட்ட கேசஸ் இல்லாத ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம், ஒரு ஒன் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, இந்த காண்டாக்ட் ட்ரேசிங் அண்ட் ரூட் மேப்பிங். அது என்ன இது காண்டாக்ட் ட்ரேசிங் அண்ட் ரூட் மேப்பிங்? இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி நான் பேசணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ. அதனால இந்த வைரஸ் இந்த லாக்டவுன் அறிவிச்ச பிறகே நிறைய சோசியல் மீடியால இந்த படம் பாருங்க, அந்த படம் பாருங்க, வைரஸ் பத்தி இந்த மாதிரி ஒரு கொடூரமான வைரஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இந்த வைரஸ் படத்தை பாருங்க, அதே மாதிரி ஆங்கிலத்தில் கண்டஷன் படம் பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி என்ன இந்த படத்தில் பிரமாதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து முழுக்க முழுக்க நிஃபா வைரஸ்னு ஒன்று, எப்படி இப்போ கொரோனா வைரஸ் COVID-19 வந்துட்டு, அது மாதிரி நிஃபா வைரஸ்னு ஒன்று நீங்கள் கேரளாவை தாண்டிய இறங்கி எனக்கு வந்த மாதிரி தெரியல. கேரளாவில் கிட்டத்தட்ட 21 உயிர்கள் பலியான ஒரு வைரஸாக இருந்துச்சு. இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வரல, இது வந்து உள்ளூர்லேயே ஒரு நபருக்கு வந்து அதற்கு பிறகு பல மனிதர்களுக்கு பரவி பரவி தொற்றி, இதனால தொற்று தான் கிட்டத்தட்ட இருமல் மூலியமாக, அவர் தொட்ட இடத்த தொட்டம் மூலியமாக, இது மாதிரி கிட்டத்தட்ட கொரோனாவோட நிஃபா வைரஸ். இந்த நிஃபா வைரஸ்ல இருந்து கேரளாவை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிற கதை தான் அந்த வைரஸ். அதுல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து முதல்ல ஒரு கலெக்டர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கலெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் வரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், இந்த மாதிரி போகும்போது ஒரு மீட்டிங் போடுவாங்க, ஒரு டக்குன்னு ஒரு மீடியா செல் ரூம் உருவாக்குவாங்க, இதுல நம்ம செயல்படலான்ட்டு. அதுல அவங்க செய்யற முதல் வேலை, இண்டெக்ஸ் பேஷண்ட் யாரு, அதாவது முதல் முதலில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் அல்லது நோய் தொற்றை ஏற்படுத்தி கொண்டவர் யார், இண்டெக்ஸ் பேஷண்ட் யார், ஜீரோ பேஷண்ட் யார், அவர் மூலமா யாராருக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத பயங்கரமா ஸ்டடி பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டேட் டீம் ஒன்று ஒர்க் பண்ணும், ஒரு பக்கம் சென்ட்ரல் டீம்ல இருந்து சென்ட்ரல் டீம் அசைன் பண்ண இன்னொரு பொண்ணு பார்வதி மேன் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து யாராருக்கெல்லாம் எப்படியெல்லாம் போயிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டாவை ரொம்ப அழகா கொலெக்ட் பண்ணி அதன் மூலியமாக இந்த காண்டாக்ட் ட்ரேசிங், அதாவது இந்த இண்டெக்ஸ் பேஷண்ட் மூலியமா எத்தனை பேருக்கு இது பரவி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து எப்படி மக்களை காப்பாற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வைரஸ் படம். இது வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இங்க வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியால முதல்ல கேரளா மாநிலம் தான் பாதிக்கப்பட்டது. முதலில் வந்தவர்கள் ஊகானில் படித்த மாணவர்கள், அங்கிருந்து வந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட குணமாயிட்டு இருக்க. அதே சமயம் இட்டாலியில இருந்து வந்தவங்க ஏர்போர்ட்ல இருந்து எப்படியோ வெளியே வந்துட்டாங்க, செக்கிங் எதுவும் இல்லாம வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தது மட்டும் அல்லாமல் அவங்க மூலியமா அவங்க குடும்பத்தில் மொத்தம் 5 பேருக்கும், இவங்க ஒரு 3 பேரு, இன்னும் 2 பேர், 5 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மார்ச் 6 ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க, மார்ச் 8 அவங்களுக்கு COVID-19 பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒரே பதட்டம் ஆகுது, எப்படி நமக்கு பதட்டம் ஏற்படுமோ அந்த பதட்டம் ஆகுது. இதுல இப்ப என்ன கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு இட்டாலியில இருந்து வந்தவர் இவர்னு வச்சுக்கலாம், அவருடைய கூட வந்தவர், அவருடைய இன்னொரு கூட வந்தவர், அவர் மூலியமாக இன்னொருத்தருக்கு பரவிருச்சு. இதே மாதிரி இன்னும் சில பேருக்கு பரவி இருக்கலாம், பரவாமல் இருக்கலாம். நம்மள்ட்ட ஒரு டீம் இருக்கு, இதை இப்போ கண்டுபிடிக்கணும். இது வந்து பத்தனம்திட்டாங்கிற மாவட்டத்துக்கு தான் அவங்க இருந்தாங்க. பத்தனம்திட்டா மாவட்டத்தில் என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட எப்படி இந்த வைரஸ் படத்தை சொன்னேனோ அதே மாதிரி ஒரு கதை இங்க தோங்கு. பேஷண்ட் மூமெண்ட் மேப், நீங்க வந்து அந்த பேஷண்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ அவங்கள்ட்ட கேட்கறாங்க, இப்போ உங்க மூலியமா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இது யாராருக்கெல்லாம் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதோ அவங்கள நாங்க கண்டுபிடிக்கணும், உங்களோட உதவி தேவை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பேரை நீங்க ரிவீல் பண்ண முடியாது, நீங்க எப்படிங்க எங்க பேரை மட்டும் ரிவீல் பண்ணாது, எங்களுக்கு நல்லா இருக்காது, எத்திக்ஸ் ஆனால் நிச்சயமா எத்திக்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி உண்டு. என்ன உதவினா, நீங்க 28 வந்து இறங்கியிருக்கீங்க இட்டாலியில இருந்து, அப்ப 29 இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வர்ற வரைக்கும், இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் வரக்கு முன்னாடி 2 வீட்டில் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அது வரைக்கும் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் நீங்கள் பயணித்தீர்கள் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சார்ட் கொடுங்க, அதை நாங்க நீங்க டைம் சொல்லுங்க, நாங்க போட்டுக்கிறோம். 29 ஒரு ஹோட்டல்ல நைட் நாங்க வந்து காலையில போய் சாப்பிடுறோம், 1 இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கோம்,
இரண்டாம் தேதி காலைல ஒரு ஷாப்பிங் போயிருக்கோம், ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோம், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம். ஒவ்வொரு தேதியாக நீங்கள் 29, 1, 2, 3 இப்படின்னு தொடர்ச்சியாக எந்தெந்த இடங்களில் எப்பொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சார்ட் ஒன்று உருவாக்குறாங்க. சார்ட்டை உருவாக்குனதோடு இல்லாமல் இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான், அதாவது அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ பேங்க் போயிருக்காங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. அது எதுக்காகன்னா சொல்கிற நேரங்களில் என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு சில நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம், அது காலைல 10:30 நினச்சிட்டு போனால் 11 மணிக்கு போயிருக்கலாம். அப்போ அவங்க சொல்கிற டைம் கரெக்ட் தானங்கிறது முன்னாடி பின்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் சேர்க்குறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சார்ட், ஒரு மேப், பேஷண்ட் மூமெண்ட் மேப், இதான் வந்து ரூட் மேப் அப்படிங்கிறத ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு COVID-19 ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று உருவாக்கி மீடியாஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, ஊடகத்தெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் பாதிக்கப்பட்டு இருக்கிற நபருடைய ரூட் மேப் இது, உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ உதவி கேட்குறோம், உங்களோட மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுங்கள், இதுதான் ரூட் மேப்னு போட்டு மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுங்கள். என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நேரத்தில் குறிப்பாக சுரேஷ் ஹோட்டலில் நைட்டு வந்து ஒரு 10:00 to 11:00 வரைக்கும், 9:00 to 11:00 வரைக்கும் வேறு யாராவது நபர்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த இட்டேபா பஸ் ஸ்டாண்ட் 10:20 to 10:25 பாருங்க, 5 நிமிஷம் தான் இவங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டில் யாராவது இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். முதல் நாள்ல இருந்து அடுத்த நாளுக்கு ஜம்ப் ஆகுது கால்ஸ். நீங்க வந்து முதல் நாள் ஒரு 60 கால் வருதுன்னா அடுத்த நாளுக்குள்ள ஒரு 600 கால் அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. நீங்கள் April 2 கேரளாவில் COVID-19 பேஷண்ட்ஸ் மொத்தம் வந்து 265 பேர். அப்போ குவாரண்டைன் இருந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 165,000 பேர். தமிழ்நாட்டில் April 15 கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேஷண்ட்ஸ் நோக்கி வரும் பொழுது நம்மள்ட்ட குவாரண்டைனில் இருந்தது வெறும் 100,000 பேர் தான். ஸோ ஒரு 200 பேஷண்ட் இருக்கும் போதே 165,000 பேஷண்ட் குவாரண்டைனில் இருக்காங்க. நம்ம 2,000 வரும்போதும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100,000 பேஷண்ட்ஸ் தான் குவாரண்டைனில் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மேப் மூலியமாகவே அவங்க பல பேரை குவாரண்டைன், நீங்கள் வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து மைல்ட் சிம்டம்ஸாக இருக்கா, லோ சிம்டம்ஸாக இருக்கா, ரொம்ப கம்மியான சிம்டம்ஸ் இருந்தால் வீட்டில் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹை சிம்டம்ஸாக இருக்கா உடனடியாக வாங்க, இல்லை நாங்கள் வர்றோம், டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணதன் மூலியமாக இவர்கள் மூலியமாக யாராருக்கெல்லாம் தொற்று ஏற்பட்டதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, குணமாக்குறாங்க. இதுதான் கான்டாக்ட் ட்ரேசிங் அண்ட் ரூட் மேப்பிங். இது நல்லாவா இருக்கே, இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க கேரளா நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம நிஃபா வைரஸ் இருக்கும்போது கூட நல்லா பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன் இது மற்ற மாநிலங்கள் இதை பயன்படுத்திக்கல அப்படின்னு ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சென்னையோட முதல் பேஷண்ட் கிட்டத்தட்ட டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்தவர் ஒரு யூபிஎஸ் சேர்ந்தவர். அவர் வந்து ட்ராவல் பண்ணி வர்றாரு, அவர் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்த பிறகு அடுத்த நாள் அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார், ஒரு நாள் அவருக்கு அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாரு, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு வந்து COVID-19 பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்போ நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சரை பேட்டி எடுக்கிறாங்க, அந்த பேட்டியை நம்ம பார்க்கலாம். மேடம் அதான் செகண்ட் பேஷண்ட் வந்து ட்ரெயினில் வந்தார், இந்த தகவல் மட்டும் போதும், அதனால் நீங்கள் பேனிக் ஆக வேணாம், நீங்கள் இந்த ட்ராக்கிங் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரியும் எந்த உணர்வோடு அக்கறையோடு சமூக பொறுப்போடு நீங்கள் கேள்வி எழுப்புறீங்களோ அதே அக்கறையோடு துறை வேகமாக அந்த பணியை பார்த்துக்கும். அதான் அவருடைய தெளிவாக சொல்லிட்டேன், அவர் ட்ரெயினில் வந்தார், வந்தப்போ அவருக்கு சிம்டம் இல்லை, இப்போ சிம்டம் இருக்குது, சிம்டம் இருந்தாலும் பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்காரு, அவருக்கு நாங்கள் இப்போ பாசிட்டிவ்னு அதை இப்போ டயக்னோஸ் பண்ணிட்டோம், ட்ரீட்மெண்ட்டு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். 100% நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே அதை ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எல்லா காண்டாக்டும் நாங்கள் ஐசோலேட் பண்ணிடுவோம், அதனால் இதுக்கு மேல் அதில் தன்னுடைய அந்த ட்ராக்கிங் வேண்டாம், அதை நான் வில் டேக் கேர். ட்ராக்கிங் வேண்டாம், வி வில் டேக் கேர். கேரளாவில் ட்ராக் பண்ணுங்க ஊடக நண்பர்களே, எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் ட்ராக் பண்ணாதீங்க, அது எங்களுடைய வேலைன்னு சொன்னாங்க. அந்த வேலை நடந்ததா இல்லையாங்கிறது தெரியாது. கேரளா வென்ற இடமும் தமிழகம் தோற்க துவங்கிய இடமும் இதுதான். நன்றி, வணக்கம்.